திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மனோபாலா மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. முதலமைச்சர் MKStalin இரங்கல். டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகளை சந்தித்த பிடி உஷா, நீதி கிடைக்க உதவி செய்வேன் என்று உறுதி. செர்பியாவில் பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய மாணவன், 8 மாணவர்கள் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,40,000 பேர் பயன்பெறும் வகையில் HCLின் சமுடை திட்டம், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. கர்நாடகாவில் கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளை, ஆளும் பாஜக மீது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மால்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் உள்பகுதியில்தான் தானியங்கு விற்பனை இயந்திரங்கள் உள்ளன, அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். கடந்த அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு இடையூறாக இருந்த 96 டாஸ்மாக் கடைகள் தற்போது அகற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல். சூடானில் இருந்து மேலும் 231 இந்தியர்கள் மீட்பு, ஜெட்டாவில் இருந்து மும்பை வந்தடைந்தது 12வது மீட்பு விமானம். புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும்.